பிரிமியம் மீடிய நேயர்களுக்கு இன்றைக்கு ஒரு புதிய முயற்சியாக ஒரு உயர்நிலை வகுப்பு மாதிரி உங்களுடைய ஒரு நேயருடைய சந்தேகத்தை இதுவரைக்கும் ஒரு படம் வரைஞ்சு போட்டுக்கிட்டு இருந்ததை விட ஒரு புதிய முயற்சியாக இன்றைக்கு ஒரு கேள்விக்கு ஒரு உயர்நிலை வகுப்பு போலவே சில சந்தேகங்கள். ஏன்னா இப்படி சொன்னாதான் இன்றைக்கு கேள்வி கேட்டிருக்கின்ற ஒரு நேயருக்கு வந்து முழுமையான பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய கேள்வி. குரு சுக்கரன் சமசப்தமமாக பார்வை பெற்ற அசுப கிரகங்கள் சுபத்துவம் பெறுகின்றன. அதாவது குரு சுக்கரனுடைய பார்வையில் கிரகங்கள் சுபத்துவம் பெறுகின்றன. சரிதான். அசுப கிரகங்களின் பார்வை பெற்ற குரு சுக்கரனின் தசை புக்திகள் எவ்வாறு செயல்படும்? குரு சுக்கரனுடைய தொடர்புகளோடு பாவ கிரகங்கள் சுபத்துவம் பெறுகின்றன. கரெக்ட் தான். ஆனால் ஒரு விதமான பாவர்களுடைய தொடர்பை பெற்று பாவத்துவமான அதாவது அசுப கிரகங்களின் பார்வை பெற்ற குரு சுக்கரனின் தசை புக்திகள் எவ்வாறு செயல்படும், அசுப கிரகங்களுடைய பார்வைகள் எவ்வாறு செயல்படும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்வையின் சூட்சமமாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து இவ்வளவு பெரிய மிகப்பெரிய விளக்கத்தை எந்த ஒரு உயர்நிலை வகுப்புலையும் கொடுக்கல. இப்போ நான் முதன் முதலாக கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல குரு இருக்கிறார், இங்கே சனி இருக்கிறார், இங்கே ஏழாம் பார்வையாக இங்கே சுக்கரன் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்கிறேன். இந்த இடத்துல சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக சுக்கரனையும் ஏழாம் பார்வையாக குருவையும் பார்க்கிறார். நீங்கள் கேட்ட ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு. இந்த இடத்துல குரு நட்பு வீட்டில் இருக்கிறார், இந்த இடத்துல சுக்கரன் பகை வீட்டில் இருக்கிறார். இவர்களுடைய குருதசை சுக்கரதசை எப்படி இருக்கும்? சரி, முதல்ல பார்வை அமைப்பு இதைத்தான் நீங்க இப்ப கேட்கறீங்க. அசுபர்களின் பார்வையை பெற்ற சுபர்கள் எத்தகைய நல்ல பலன்களை தருவார்கள்? கிட்டத்தட்ட நாள் முழுக்க நடத்தி கொண்டு போக வேண்டிய ஒவ்வொரு அமைப்பிலும் விதவிதமான காம்பினேஷன்களை சொல்ல வேண்டிய இந்த அமைப்பிற்கு முதல் முதலாக ஒரு போர்டு வச்சு உயர்நிலை வகுப்பு மாதிரியே இப்ப சொல்ல போறேன். இப்ப இந்த அமைப்புல பொதுவான பார்வை அமைப்புகள், சனியின் முதல்ல சனியை எடுத்துக்குவோம். சனி எங்கே இருந்தால் கடுமையான சர்வநாச பார்வையை தருவார் அப்படின்னா எந்த இடத்துல நம்முடைய பலன்கள் மாறுகின்றன? ஒரு குரு தசை, ஒரு சுக்கர தசை, இதை வச்சே வச்சுக்கலாம். குருதசை நல்லா இருக்க போது, சுக்கரதசை நல்லா இருக்க போதுன்ற போது எந்த இடத்துல பலன்கள் மாறக்கூடிய தன்மையில் இருக்கும்? இங்க பாத்தீங்கன்னா சனி இங்கிருந்து பார்க்கும் பொழுது மற்ற இடங்களில் அவருடைய பார்வை மத்தியம பலன்களாக இருக்கும். இந்த இடத்தில் சனியின் பார்வை நாசத்தை, ஒரு விதமான கெடுதல்களை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும். சனியின் பார்வை என்ன? 3/11 பார்வைகள். சனியின் பார்வை சனி பார்வை 3/7/10. இவைகளே சனியின் பார்வை. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சனி கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். யாரை பார்த்தாலும் அவர்களுடைய சுபத்துவத்தை கெடுப்பார். அவர் குருவாக இருந்தாலும் சுக்கரனாக இருந்தாலும். ஆக இந்த இடத்துல மற்ற இடங்களுக்கு அப்புறமாக வருவோம். இந்த 6 இடங்களில் இருக்கக்கூடிய சனி கடுமையான கொடிய பார்வையை செலுத்தக்கூடியவர். சரி, இந்த கொடிய பார்வைக்கு நாம் ஒரு 70 மார்க் தருவேன். 70 கெட்ட மார்க். என்ன 70 கெட்ட மார்க்? இந்த பார்வையினால அந்த சுப கிரகங்கள் யாராக இருந்தாலும், சுபரோ பாவரோ, இன்னும் கெடுதல்களை தரக்கூடிய ஒரு நிலை பெறுகிறார்கள். பலன்கள் இந்த இடத்துலதான் ஒளிஞ்சிருக்கு. நீங்க பலன் பார்க்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இங்கேதான் இருக்கு. சரி, 70 தானே கொடுத்திருக்கிறீர்கள். 80
நூறுன்னு இருக்குல்ல, அப்ப அந்த 100% சர்வநாசத்தையும் செய்யக்கூடிய பார்வை எத்தகைய தன்மையோடு இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, சரி இப்பொழுது சென்ற ஒரு வாரத்திற்கு முன்பு பிரீமியம் வீடியோவில் கேட்ட கேள்விக்கான ஒரு பதில். அதிகமான வேலைப்படுறதுனால கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பிரீமியம் வீடியோ போட முடியல. ஒரு விதமான கேள்வியை கேட்டுவிட்டு அது சரியான பதில் தானா அப்படிங்கிற போது எப்படிப்பட்ட ஒரு துடிப்பான மனநிலைமையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றது எனக்கும் தெரியும். இருந்தாலும் சற்று பொறுத்து கொள்ளுங்க அப்படின்றது தான் உண்மை. இப்போது திரையில் சென்ற வாரம் கேட்கப்பட்ட கேள்வி, அந்த ஜாதகம் இப்போது வந்திருக்கிறது. 4/7/1987 5:55 AM ஒரு பெண், சென்னையில் பிறந்த ஒரு பெண். பொதுவாகவே எதில் எல்லாரும் தப்பு பண்ணுறீங்க? கூடுதலான 1000 பேருக்கு மேலே புது பிரீமியம் வீடியோவில் கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. பிரீமியம் வீடியோவில் 1000 பேருக்கு மேல், இப்போ இந்த வீடியோ தாமதமானது கூட என்னென்னா, இதை வந்து சரியான பதில் அப்படிங்கிறத நான் தான் நேரடியாக தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த 1000 பதிலையும் நான் படிக்க வேண்டியிருக்கேப்பா, டபுள் வேலையாகி போச்சு. பிரீமியம் வீடியோ நேயர்கள் 1000 பேருக்கு மேல், அதில் இந்த கமெண்ட்டுக்கு இதுவரைக்கும் இந்த 3வதோ 4வதோ கேள்வி, இந்த 3வதோ 4வதோ கேள்வியில் இத்தனை பேர் ஆர்வமாக இந்த பெண்ணுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உங்களிலேயே பாருங்களேன். பிரீமியம் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் போங்க, 1000 பேருக்கு மேலே பதில் கொடுத்துருக்குறீங்க. அப்போ 1000 கேள்விகளை நானே படித்து பொறுமையாக கேள்விகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூடுதல் பொறுப்பு வந்துருச்சு. அப்படியே மலப்பாய் போச்சு எனக்கு. இவ்வளோ பெரியும் படிக்கணுமா, இவ்வளோ கேள்விகளையும் கண்டிப்பாக படிக்க வேண்டுமா அப்படின்ட்டு. பொது வீடியோக்களில் சில விஷயங்களை பார்க்க முடிகிறது. பொது வீடியோக்களில் குறைந்த அளவிற்கு பதில், அப்பப்போ அப்படி பார்த்தா கூட ஒரு 200 பேர் பொது வீடியோவில் யூடியூப்பில் பதில் கொடுத்துருக்குறீங்க. அப்போ எங்கே தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க அப்படின்றது இப்போது திரையில் அந்த ஜாதகம் தெரிகிறது. எந்த இடத்தில் தவறு செய்வீர்கள் என்பதை நான் உணர்ந்து தான் இந்த கேள்வியை கொடுத்தேன். ஒரு பாவகம், ஆதிபத்தியம் போன்றவைகளில் மிக நுணுக்கமான எந்த இடத்தில் நீங்கள் தவறுவீர்கள், ஆர்வத்தின் அடிப்படையின் காரணமாக, அனுபவ குறைவின் காரணமாக எங்கே பெரும்பாலானோர் தவறுவீர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை கொடுத்தேன். நல்லா உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மிதுன லக்னம் ஜாதகம், மிதுன லக்னம் லக்ன வீடியோக்கள்லாம் போட்டோம் இல்லையா, அந்த மிதுன லக்ன வீடியோக்களில் அல்லது வேறு ஏதோ ஒரு வீடியோவில் குரு மிதுன லக்னத்திற்கு 7வது இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் எதை செய்வார், 2வது இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் எதை செய்வார் அப்படிங்கிறத பாதகத்தன்மையோடு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதாவது குரு 2வது இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் வாழ்க்கை துணையை கெடுப்பார், 7வது இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் தன்னை கெடுப்பார் அப்படிங்கிறத மிக தெளிவாக சில நிலைகளில் விளக்கியிருக்கிறேன். அதை வந்து எல்லா நிலைகள்லையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த அமைப்பை வந்து நீங்கள் யாருமே கிட்டத்தட்ட 90% பேர் இந்த அமைப்பை நீங்கள் கருத்தில் கொள்ளவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. நிறைய பேர் என்ன வந்திருக்கிறீங்க, டிவோர்ஸ் நடந்தது, இப்போ அந்த ஜாதகம் திரையில் தெரிந்து கொண்டிருக்கிறது, டிவோர்ஸ் நடக்கிறது, அப்படி நடக்கிறது, இப்படி நடக்கிறது என்பது போன்ற அமைப்புகளைத்தான் நீங்கள் இங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர, உறுதியாக யாருமே அந்த பாவக சுபத்துவம் எங்கே எப்படி எதை பொருத்தி பார்ப்பதுன்னு வரல. ஆனால் ஒரு 5% பேர் மிக துல்லியமாக இந்த ஜாதகருக்குத்தான் நடந்திருக்கிறது, ஜாதகருடைய வாழ்க்கை துணை அமைப்புகள் எதையும் பாதிக்கவில்லை என்பது போன்ற நிலைகளுக்கு கண்டிப்பாக வந்து விட்டீர்கள். அதாவது மிதன லக்னம் சில நிலைகளில் எப்படிப்பட்ட அமைப்புகளை பொருத்தி பார்க்கறது அப்படிங்கிறது தான், அதற்காகத்தான் உங்களுடைய யூக அமைப்புகளை சோதிக்கிறதுக்காக தான் இந்த எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றதுக்காக தான் அந்த கேள்வி பதில நான் ஆரம்பித்தேன். 7வது இடத்தோடு அவர் அங்கே பங்கமுற்று தொடர்பு கொண்டிருக்கும் போது அவர் அங்கே கண்டிப்பாக ஜாதகரைத்தான் பாதிப்பார், நேரடியாக பாதிப்பார். 2வது இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருக்கும் போது வாழ்க்கை துணையை பாதிப்பார் அப்படிங்கிறதா மிக தெளிவாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற ஒரு விஷயம். ஆக இந்த அமைப்பில் இந்த ஜாதகத்திற்கு வெளிப்படையாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை. ஆனால் சரியான பதிலை சொன்னவர்கள், இப்போ வாசிக்க போகிறேன், நெத்தியடியைப் போல சரியான பதிலை சொன்னவர்கள் முதல்ல பிரீமியம் வீடியோவில் செல்வராஜ் ஆர் அசத்தன் பிரீமியம் வீடியோ இவங்க என்ன பதில் கொடுத்துருக்குறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. செல்வராஜ் ஆர் அசத்தலாக பதில் சொன்னீங்க. பழனிவேல் எம்
நெற்றி பொட்டில் அடித்தார் போல உண்மையான சரியான பலன். அதாவது நீங்கள் யாருமே ஏழாம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருப்பதால் வாழ்க்கை துணை அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் போகவே இல்லை. நீச்சனுடைய வீட்டில் குரு சனி இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள், சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார்கள். அடிக்கடி நான் வலியுறுத்துகின்ற சஷ்டாஷ்டக அமைப்பு, வீடு கொடுத்தவன் நீச்சமாகும் போது வேறு விதமான சில பலன்கள் ஏற்பட வேண்டும். அதைவிட முக்கியமாக லக்னம் லக்னாதிபதி எத்தகைய தன்மையில் இருக்கிறது, சந்திரன் கேது பாதிப்பு என்பதை மிக தெளிவாக அருமையாக பலன் சொன்னால், எங்கேயுமே எந்த பாவகம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத மட்டும் தயவு செய்து கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணும்போது எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக முழுமையான பலன்கள் வந்துவிடும். பிரிமியம் வீடியோ நேயர்கள், செல்வராஜ் ஆர் முழுமையான நல்ல பதில், பழனிவேல் எம் நெற்றி பொட்டில் அடித்தார் போல சொன்னீர்கள், மணிகண்டன் வெங்கடாச்சலம் சில வரிகளில் அசத்தலான பதில், சில வரிகளில் அசத்தலான பதில் பிரிமியம் வீடியோ நேயர். அதை போலவே உமேஷ், சசிகுமார், கோவிந்தராஜ், சுசீலா எஸ் குமார், ஜெகநாதன், கேசவன் அந்திராஜ், இந்த கேசவன் அந்திராஜ் நீங்கள் கூட நறுக்கென்று நெற்றி போட்டியில் அடித்தார் போல பதில் சொல்லியிருக்கிறீங்க. ஆக சிலர் மட்டுமே எந்த பாவகத்தின் அடிப்படையில், இவங்கெல்லாம் விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறீங்க, பாவக ரீதியின் அடிப்படையில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, விவாகரத்து நடந்து கொண்டிருக்கிறது, கணவன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது போன்ற அமைப்புகளுக்கு செல்லாமல் சரியாக குரு என்ன செய்வார், தசாநாதன் என்ன செய்வார், புக்திநாதன் எதை பாதிப்பார், எட்டாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது சனி செவ்வாயின் அமைப்பினால் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நெற்றி பொட்டில் அடித்தார் போல சொன்ன பிரிமியம் வீடியோ நேயர்களை இப்ப வாச்சிட்டேன். அதை போலவே பொது வீடியோக்கள்லையும் சில பேர் நல்லா இருந்த நல்லா கொடுத்துருக்கிறீங்க. இந்த பொது வீடியோக்களில் நல்ல பேரை சொன்னவங்களுக்கு லைக் கொடுத்துருக்கிறேன். அதாவது பொது வீடியோக்களில் யார் வந்து சரியான பதில் சொன்னீர்களோ அவர்களுக்கு லைக் கொடுத்துருக்கிறேன். பொது வீடியோக்களில் ஒருவரை பின் பண்ணியிருக்கிறோம். பொது வீடியோக்களில் எழரிச்சன் இந்த வீடியோக்குள்ள சிவா உமேசஸ், சிவா உமா ஈசஸ், சிவா உமா ஈசஸ் அப்படிங்கிற அமைப்பு அவர் முழுமையாக நல்லா சொல்லியிருக்கிறார். பொது வீடியோக்களில் ஜாதகருக்கு குருதசை சனிபுக்தி நடந்து கொண்டிருக்கிறது, இருவருக்கும் வீடு கொடுத்த செவ்வாய் நீச்சம், மேலும் சனியும் 6-8 உள்ளது, சனி 6 இடத்திலிருந்து 8 பாவகத்தை தொடர்பு கொள்கிறது, மிகச்சரி, குரு கேது சாரத்தில் அமர்ந்து பாதகஸ்தானத்தை தொடர்பு கொள்வதால் இந்த விஷயங்கள், குருவும் சந்திரனும் 6-8 உள்ளதால் அது தேவையில்லாத விஷயம், பட் சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டீர்கள். ஆகவே இந்த ஏழரிச்சனை என்ன நடக்கும் அப்படிங்கிற அமைப்பில் பொது வீடியோக்களில் அவருடைய அமைப்பை நாங்கள் பின்னே பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது இன்னும் தெளிவாக சொல்ல போனால் யார் யார் பொது வீடியோக்களில், பழனிவேல் எம் நல்ல அருமையாக சொல்லியிருக்கிறீங்க, பொது வீடியோக்களில் பழனிவேல் எம், அடுத்து அருள் பாபு மிக தெளிவான பதில், அருள் பாபு பொது வீடியோக்களில் நல்ல பதிலை சொன்னவர், நித்தியலக்ஷ்மி இளங்கோ, நித்தியலக்ஷ்மி இளங்கோ பலனுக்கு மிக அருகில் வந்து விட்டீர்கள், ஒரு நல்ல பதில் நித்தியலக்ஷ்மி இளங்கோ, வசந்த் பரத் சரியாக சொன்னீங்க, வசந்த் பரத் சஷ்டாஷ்டகத்தை பற்றிய நல்ல அமைப்பு. அதை போலவே அடுத்து பொது வீடியோக்களில் ஆறுமுகம் டி, ஆறுமுகம் டி சரியான பதில், பலனுக்கு மிக நெருக்கமாக வந்தவர்கள், அதாவது தவறி போய் கணிக்காதவர்கள். எம் முத்துக்குமார் மிகச்சரியான ஒரு பதில், அதாவது பலனை வந்து கிட்டத்தட்ட நெருக்கமாக வந்திருக்கிறீங்க எம் முத்துக்குமார். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா பொது வீடியோக்களில் அடுத்து சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிஷ சக்கரவர்த்தி நீங்களும் சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. ஜோதி சக்கரவர்த்தி நீங்கள் சொன்ன பதிலும் சரியான பதில், பலனுக்கு மிக நெருக்கமாக வந்தவர்கள். தனசேகரன் பி பதில் சரியாக சொன்னவர், தனசேகரன் பி. டாக்டர் சி ஜீவா கிட்டத்தட்ட பலனுக்கு அருகில் வந்திருக்கிறீர்கள். ஆகவே இது போன்றவர்கள். அடுத்து ஆர் ஹரிபிரசாத் சரியான பதில், சிவகுமார் கே சரியான பதில், இதுபோல பெரிய ராஜா சரியான பதில் பொது வீடியோக்கள். அதனை அடுத்து ராஜவர்ம பாண்டி நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீங்க ஆனால் பலனுக்கு அருகில் வந்து விட்டீர்கள். சிவானந்தம் சரியான பதில், கே எம் முத்துக்குமார் சரியான பதில். ஆக பொது வீடியோக்கள்ல கூட நிறைய பேர் வந்து இந்த, அதாவது
ஏழாம் இடத்தை கணக்கிடாமல் எட்டாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது போன்ற கணவர் என்கின்ற வகையில் வராத முழுமையான முக அமைப்பில் வந்துட்டீங்க. முத்துக்குமரன் இஎஸ்ஐ கிங் மேக்கர் கார்த்திக் விஜி சிவா உமேஷ், அது ஏற்கனவே சொல்லிட்டேன், சிவா உமேஷ். ஆக இது போன்றவர்கள் கீதா ராணி சரியான பதில், கீதா ராணி. இது போன்றவர்கள் கிட்டத்தட்ட பலனுக்கு அருகே வந்திருக்கக்கூடிய உண்மையான அமைப்பு. ஆக எல்லா நிலைகளிலும் அதடுத்து இவன் ஸ்ரீ வியூஸ் என்பவர் சரியான அமைப்பில் பதில் சொல்லியிருக்கிறார். ஆகவே புது வீடியோக்களில் இந்த வீடியோக்களை பார்த்து லைக் கொடுத்துருக்குறேன். பாலாஜி மாணிக்கம் சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க பாலாஜி. ஏன்னா புது வீடியோவில் கிட்டத்தட்ட 300-400 கமெண்ட் வந்திருக்கு இல்லையா, அனைத்தையும் பாலாஜி மாணிக்கம் சரியான கமெண்ட்டை சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே ஓரளவிற்கு பாவகம் ஆதிபத்தியம் போன்றவைகளை புரிந்து கொள்ளும் போது பலன் எடுப்பது இது போன்ற கேள்வி பதில வரவேற்கிறீங்க அப்படின்றது தெரியுது. ஆயினும் கொஞ்சம் தடுமாறுறீங்க. ஒரு 10-15 வாரம் இதை நீட்டிச்சுக்கிட்டு போகலாம் அப்படின்றது எனக்கு இருக்கு. ஆனால் இவ்வளவு பதிலையும் 1000 வீடியோக்களுக்கு மேலே வந்து 1000 பதில்களுக்கு மேலே படித்து பதில் சொல்றது அதுக்கே 1-2 மணி நேரம் ஆகி போயிடுது. பேசுறதுக்கே நேரம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறேன். ஆயினும் உங்களுடைய ஆர்வத்தை மதித்து இதற்கான இதை இன்னும் கொஞ்ச நாள் நீடித்து நடத்துவோம் அப்படிங்கறதான் உண்மை. ஆனால் இப்போ ஒரு எளிமையான கேள்வியை கொடுக்க போறேன். எளிமையான கேள்வி, ரொம்ப எளிமையான கேள்வி. ஏன்னு கரெக்டாக சொல்லிடணும். எளிமையான கேள்வி, மிக ஒரு அமைப்பில் ரொம்ப எளிமையான கேள்வியை கொடுக்க போறேன். உள்ளுக்குள்ளேயே பதிலையும் கொடுத்துருவேன். இதையாவது தயவு செய்து தடம் மாறாமல் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போது திரையில் ஒரு ஜாதகம் தெரிகிறது. ஜாதகர் 7/10/1953 அதிகாலை 2:05 கள்ளக்குறிச்சியில் பிறந்திருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா எளிமையான கேள்வி, இதை ரொம்ப எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட பட்டுன்னு சொல்லிடணும். இங்கே ஜாதகம் வந்து விட்டது. கடக லக்னம்: 2 சுக்கிரன் செவ்வாய், 3 சூரியன் சந்திரன், புதன் சனி, 4 7 ராகு, 12 குரு. தற்போது ஜாதகருக்கு, கள்ளக்குறிச்சியில் பிறந்த இந்த ஜாதகருக்கு தற்போது சனி தசையில் குரு புக்தி. 7/6/2022 சனி தசையில் குரு புக்தி. 7/6/2022 18/12/2024 வரை இந்த ஜாதகருக்கு நடந்திருக்கிறது. நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, ஆனால் ஏன் என்கின்ற விளக்கம் கண்டிப்பாக வர வேண்டும். ஏன் அப்படிங்கிறத நிறைய பேர் பதில் சொல்லிடுவீங்க, ஆனால் ஏன்னு சொல்லணும். குருட்டாம்போக்கில் பதில் சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் ஏன்னு சொல்லணும். திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகருக்கு ஜூன் 30 சென்ற 2 மாதத்துக்கு முன்னாடி ஜூன் 30 என்ன நடந்தது, ஏன்? திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகருக்கு கடந்த ஜூன் 30 என்ன நடந்தது, ஏன்? இதுதான் கேள்வி. நிறைய பேர் சரியான பதில் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன்.